பிக் பாஸ் சீசன் ஃபோரில் ஆரி தான் டைட்டில் வினர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா ஆரி அவர்களை பற்றி அண்ட் அந்த டைட்டில் எவ்வளோ டிசர்வாக ஆரிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸை போட்டுருக்காங்க. அண்ட் அதில் நிறைய செலிபிரிட்டிஸும் இருக்காங்க. அதில் முக்கியமாக சேரன், ஜேம்ஸ் வசந்தன், சனம் ஷெட்டி, அபிராமி, ஆக்டர் பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுருக்காங்க. அதில் சேரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரியின் வெற்றி ஒவ்வொரு பொறுப்புள்ள குடும்ப பிள்ளைகளின் வெற்றி, ஒவ்வொரு சமூக பொறுப்பாளரின் நேர்மையான மனிதர்களின் வெற்றி, உங்களின் வெற்றியால் ஒவ்வொரு கடின உழைப்பாளியும் பெருமை கொள்கிறான். வாழ்த்துக்கள் ஆரி அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி அவர் மகள் கூட இருக்கிற ஒரு போட்டோவை போட்டு சேரன் அவர்கள் ஆரிக்கு விஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆரிக்கு மட்டும் இல்லாமல் சேரன் பாலாஜிக்கும் விஷ் பண்ணியிருக்காரு. பாலாஜிக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பிபியில் ரன்னராக வெற்றி பெற்று இரண்டாம் இடத்தை பெற்ற பாலாஜியின் உண்மை முகமும் எதையும் சுலபமாக கடந்து சென்று தன்னை மாற்றிக்கொள்ளும் குணமும் கவர்ந்தது. கண்டிப்பாக பக்குவப்படப்பட வாழ்க்கையில் உயர்வார். வாழ்த்துக்கள் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிக்கும் தன்னோட விஷ சேரன் அவர்கள் கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் யாருமே எதிர்பார்க்காத டைம்ல சாந்தனவும் அவரோட விஷ ஆரி கன்வே பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என்னோட நண்பன் ஆரிக்கு வாழ்த்துக்கள். பிக் பாஸ் சீசன் 4 வின் பண்ணதுக்கு ஒரு விஷயம் நான் இங்க சொல்லி ஆகணும். எனக்கு ஆரிய 15 வருஷத்துக்கு மேல தெரியும். இண்டஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். இவன் தான் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவாரு. இப்பதான் அவர் மேல ஒளி வீச ஆரம்பிச்சிருக்கு. சோ இனிமே ஓன் டைம் தான் அப்படிங்கிற மாதிரி சாந்தனும் ஒரு ட்வீட்டை போட்டு வாழ்த்துக்கள் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரிக்கும் சாந்தனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த ட்வீட் மூலமா அவர் தெரிவிச்சிருக்காரு. சனம் ஷெட்டியும் ரொம்ப எமோஷனலான ஒரு போஸ்ட ஆரிக்காக போட்டிருக்காங்க. சனம் அவர்கள் சொல்லும் போது, இவரோட வெற்றி உண்மைக்கும் நியாயத்துக்கும் கிடைச்ச வெற்றி. The name is ஆரி அர்ஜுனன். இது நம்ம எல்லாத்துக்குமான வெற்றி. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றவங்க நினைச்சா அப்படின்னு ஆரி அவர்களுக்கு மட்டும் இல்லாம அனிதா சம்பத்துக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ணிருக்காங்க சனம் ஷெட்டி. அண்ட் அபிராமியும் கங்கிராட்ஸ் ஆரி, யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி அவர்களை டாக் பண்ணி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன் சொல்லும் போது, ஆரி ஒரு மாறி, ஆரி ஒரு அறுவை என்று பாடியவர்கள், ஆரி ஒரு நம்பி, ஆரி நீங்க ஒரு பேக்கு, இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்ன எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆத்ம திருப்தியை கொடுத்தது, தர்மம் நின்று கொள்ளும் கொன்றது அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தனும் அவரோட வாழ்த்துக்களை ஆரிக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாம ஆரிய சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டர்ஸும் ஆரி அவர்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சோசியல் மீடியா மூலமா தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஆரி சாதாரணமா வின் பண்ணல, கிட்டத்தட்ட 16 கோடிக்கும் மேல ஓட்டுகள் வாங்கி தான் ஜெயிச்சிருக்காரு. இது ஒரு ஹிஸ்டரியா கிரியேட் ஆயிருக்கு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாவே ஆரியோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆரி அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கமிட் ஆக போறாரு, அண்ட் ஃபேன்ஸுக்காக என்னென்ன விஷயங்களை பண்ண போறாரு அப்படிங்கறத. சோ நீங்க ஆரி அவர்கள் டைட்டில் வின் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் செலிபிரிட்டிஸ் ஆரிக்காக விஷ் பண்ணதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.